வேலூர் அருகே அண்ணியுடனான கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகம் ஆடிய கணவர் சிக்கியிருக்கிறார். நாடகம் அம்பலமானது எப்படி? மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு தற்கொலை என நாடகம் ஆடிய கணவர் இவர்தான். எதற்காக மனைவியை அடித்து கொலை செய்தார்? என்ன நடந்தது ஜவ்வாது மலையில்? வேலூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை அடுத்த ரங்கசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த அஞ்சலக அரசு ஊழியர் லட்சுமணன், இவரது மகன் குமரேசன். 28 வயதான குமரேசனுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதூர் நாடு பகுதியைச் சேர்ந்த 24 வயதான நதியாவுடன் திருமணம் நடைபெற்றது. 2 வயது குழந்தையுடன் கணவன் மனைவி இருவரும் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியில் வசித்து வரும் 29 வயதான தனது அண்ணன் மனைவியுடன் குமரேசனுக்கு கள்ள தொடர்பு இருந்த விவகாரம் குமரேசனின் மனைவி நதியாவிற்கு தெரிய வந்துள்ளது. அதை கைவிட கணவரை நதியா வலியுறுத்தியுள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு நதியாவை பல முறை அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளார். கணவரின் கள்ள தொடர்பு குறித்து தனது தாயிடம் கூறி வருத்தப்பட்டு வந்துள்ளார் நதியா. நதியாவின் தாயார் பக்குவமாக எடுத்து கூறியும் குமரேசன் தனது தொடர்பை விடவில்லை. இந்நிலையில் கூலி வேலைக்காக நதியாவின் தாய் சென்னைக்கு வந்துவிட்டார். இதையடுத்து கேட்க ஆளில்லாத நிலையில் இருந்த நதியாவை கொடுமைப்படுத்தி வந்துள்ளார் குமரேசன். 2 மாதத்திற்கு முன்பு 3 மாத கர்ப்பிணியாக இருந்த நதியாவை கடுமையாக தாக்கியதில் கரு சிதைவுற்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் நதியாவை கடுமையாக தாக்கியுள்ளார் குமரேசன். இதில் சம்பவ இடத்திலேயே நதியா உயிரிழந்தார். இதையடுத்து அருகே உள்ள கிணற்றில் நதியா உடலை தூக்கி வீசிவிட்டு மாடு முட்டி கிணற்றில் விழுந்து விட்டதாக அக்கம் பக்கத்தினரிடம் கூறி உடலை மீட்டுள்ளார். தகவல் தெரிந்து சென்னையிலிருந்து சென்ற நதியாவின் தாயார் மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் நதியாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் குமரேசனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அண்ணியுடனான கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவர் நாடகமாடிய சம்பவம் வேலூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.